நீங்களும் சும்மா மவுலுதுவர்னு சும்மா எங்களை கூப்பிடாதீங்க, மவுலுதுவர்னா எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, விருந்து ஏற்படுத்துங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக இதை எழுதி வச்சிருக்கிறான். அவருடைய மௌலிதின் விருந்துக்கு தாளிரானவர்களில் ஒருவர், அந்த விருந்தில் மொத்தம் சுடப்பட்ட ஆட்டுத்தலை 5000 இருந்துச்சான். அந்த மௌலிதுல எத்தனை ஆட்டுத்தலை இருந்துச்சா? 5000 ஆட்டுத்தலை இருந்துச்சா. கோழி 15000, 15000 கோழி, 100000 இறைச்சி தட்டு, ஹல்வாவின் தட்டம் 30000, 30000 ஹல்வா தட்டு, சோற்றின் சகன் 30000 இருந்தது என்று கணக்கிட்டார். அந்த மௌலிதுல ஒருத்தர் போயிருக்கிறார், என்னென்ன வேணும்ன்றதை பட்டியல் போட்டு ஒரு லிஸ்ட் போட்டு என்ன பண்றாங்க, கொடுத்துட்டாங்க. குரான்லயே அல்லாஹ் சொல்லும் போது உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை பொடி வச்சதுன்னு யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவாங்க, பூமியிலிருந்து பயிர்களை விளைவிச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்ன்னு சொல்லுவாங்கன்னு தான் சொல்றாங்க. மக்கத்து காத்திரே சொன்னாங்க, இவங்க அதையெல்லாம் தாண்டி போய் ரசூலுல்லாஹ் வருகையை போக்குவாங்கன்னு சொல்வது வந்து அல்லாஹ்வுக்கு நிகராகத்தான் அவங்க அதை கொண்டு வர்றாங்க என்பதை நம்மளால புரிய முடியுது. இந்த அடிப்படையில் போன மவுலிதுங்கிறது ஒரு தெளிவான இணைகரப்பிட்டல் என்பதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து அல்லாஹ்வின் தூதரை வந்து புகழக்கூடியதுல வரமும் ஏறுறாங்க, அதே மாதிரி அவங்கள பற்றி சொல்லக்கூடிய நிகழ்வுல பாவ மன்னிப்பு கொடுக்குற மாதிரியான நிலையை சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் வந்து பாவம் மன்னிக்க கூடியன்ற அளவு சொல்றாங்க. அடுத்து சொல்றது என்னன்னா, நோயை நீக்குபவரே, அல்லாஹ்வின் தூதரை பார்த்து நோயை நீக்குபவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அல்லாஹ்வின் தூதர் நோயை நீக்கக்கூடிய அளவுக்கு புகழ்ந்து பேசுறது சரியா? சுபஹான மௌலிதுல இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வரிகள் நிறைய இருக்குது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் என்பதை தாண்டி ஒரு இறைத்தன்மை பெற்றவராக இவங்க இதில் சித்தரிக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதற்குரிய ஆதாரங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி, அதாவது நோயை நீக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். நபிகள் நாயகத்துக்கும் அது இருக்குங்கிறாங்களே, அப்படி இருக்குதா? அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க படிக்கக்கூடிய அந்த அஸ்ஸலாமு அலைக்க ஜைனல் அம்பியாயி என்ற பாடலிலே அவங்க இதை பற்றி படிக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி அப்படின்னு படிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி என்று சொன்னால் நோய்களை குணமாக்குபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இப்போ நான் படித்த இந்த வார்த்தை என்பது அந்த சுந்தர தமிழில் சுபஹான மௌலிதுல என்ற அந்த புத்தகத்தில் 8வது பக்கத்திலே இது இடம்பெறுது. இந்த பக்கங்கள் சொல்கிறதுக்கு காரணம் வந்து அது ஆதாரபூர்வமாக இருக்குன்றக்காக தான். இவங்க எங்கேயோ சொல்கிறாங்க, இவங்க ஏதாவது இந்த புத்தகத்தை கூட இருங்க காட்டிக்குவோம் அப்பப்போ. அதாவது இவங்க வந்து சும்மா அவங்க அரபியில் எனத்தையே சொல்லிட்டு மௌலிதுல விமர்சிக்கிறாங்கன்னு யாரும் புரியக்கூடாது. இந்த புத்தகம் சுந்தர தமிழில் சுபஹான மௌலிதுங்கிற புத்தகத்தில் இருந்தால் நம்ம இதை படிக்கிறோம். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கையா முபரி சகாமின்னு சொன்னால் நோயை நீக்குபவரே, நோய்களை எல்லாம் குணமாக்குபவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நோயை நீக்கிறது யார்? ஒரு மனிதனுக்கு நோயை தர்றது யார்? அல்லாஹ் தான் நோயை தர்றான். அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட நோயை நீக்கிறது யார்? அல்லாஹ் தான் நீக்கிறான். அப்போ அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. இவங்க அதை வந்து அப்பட்டமாக மறுத்து அல்லாஹ்வுக்கு இருப்பதை போன்றே ரசூலுல்லாஹ்வுக்கும் இருக்குது. இத்தனை சிறுக்குங்கிறோம். சிறுக்குன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ஒரு தன்மையை இன்னொருவருக்கு இருப்பதாக நம்புறதுன்னு சிறுக்கு. அப்போ அல்லாஹ் எப்படி நோய்களை குணமாக்குவானோ நபிகளாலும் நோய்களை குணமாக்குவாங்கிறது சிறுக்கு தானே. இது ஒன்றை நீங்கள் புரியணும். அடுத்து நம்ம பார்க்கின்றோம், உலவு தக்குனு சக்கீமா லதைஹி புரு சகாம் என்று படிக்கிறாங்க. அதாவது நீ நோயாளியாக இருந்தால் இந்த நபியிடத்தில் தான் அதற்கான நிவாரணம் இருக்கிறது. உனக்கு நோய் இருக்குன்னு சொன்னால் அதற்கான நிவாரணம் வேறு எங்கேயும் கிடையாது. இந்த நபி நினைச்சா தான் உனைய குணமாக்க முடியும். உன் நோய்க்கான நிவாரணம் எங்கே இருக்குது? நோய் ஒன்று இருக்குன்னா நிவாரணம் யார்கிட்ட இருக்குது? ரசூலுல்லாஹ்கிட்ட இருக்குது என்ற கருத்தில் படிக்கிறாங்க. இது எங்கே இருக்குது? இதுவும் கூட அந்த பண்பு பேராக வைக்கல, நீ நோயாளியாக இருந்தாங்கிறாங்க. ஆமாம், இது வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு மருந்து கொடுத்து குணமாக்கினாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அளவு தக்குவணு, தக்குவணு என்பது ஹாலிர், அதாவது முன்னிலையில் இருப்பவரை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நீ நோயாளியாக ஆகி இருந்தால் அதற்கான நிவாரணம் எங்கே இருக்குது? நபிகளார்கிட்ட இருக்குது என்று சொல்வதே ரசூலுல்லாஹ் நோயை குணமாக்குறாங்க என்ற கருத்தில் அவங்க படிக்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த சுந்தர தமிழில் சுபஹான மௌலிதுங்கிற அந்த புத்தகத்திலே பக்கம் 42 இடம்பெற்றிருக்கு. சுந்தர தமிழில் சுபஹான மௌலிதுங்கிற புத்தகத்தில் 42வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இது பாருங்கள், இது எப்படிப்பட்ட அப்பட்டமான சிறு. எங்கேயாவது குரானிலோ அல்லது ரபிமொழிகளிலோ இறைவன் அல்லாத இன்னொருவருக்கு இந்த நோயை நீக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு நம்ம காட்ட முடியுமா? அதுக்கு மாற்றமாக தானே இருக்குது. அல்லாஹ் குணமாக்குவான்னு தானே கருத்தில் இருக்குது. இப்ராஹிம் நபி அவங்க என்ன சொல்கிறாங்க, இதா மறியல் து ஃபஹுவோ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே எனக்கு குணம் என்ன எனக்கு வந்து நிவாரணம் தருகிறான். அது நான் நோய்வாய்ப்பட்டேன் என்று சொன்னால் என்னை குணமாக்குறது யாரு? அல்லாஹுதான் என்று சொல்லுவது யாரு? இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, நான் நோயுற்றால் அவனே என்னை குணப்படுத்துகிறான். அப்ப நோயை நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? அல்லாவுக்கு தானே இருக்கு. அப்ப ரசூல்லாவுக்கு இருக்கு. நீங்க ஏன் படிக்கிறாங்க? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று ஆதாரம் பாருங்களேன். ஒரு நோயாளியை நம்ம விசாரிக்கிறதுக்கு போகிறோம், ஒரு நோயாளியை பார்க்கறதுக்கு போகிறோம். அது நம்ம மார்க்கத்தில் ஒரு சுண்ணத்தாக்கப்பட்ட ஒரு காரியம். அப்படி நோயாளியை விசாரிக்க போகும்போது அந்த நோயாளிக்காக நாம் செய்யக்கூடிய துவாக்கள் இருக்குது. அவருடைய அந்த ஷிஃபாவுக்காக, அந்த நிவாரணத்திற்காக நாம் செய்யக்கூடிய துவாக்கள் இருக்குது. அதில் ஒரு துவாவில் என்ன வருதுன்னு சொன்னால், அதிகவில் பசரப்பண்ணா இஷ்ஃபி வா அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபான் லாயவாதிரு சக்கமா அப்படின்னு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. இதில் என்ன வருது? இஷ்ஃபி இறைவா நீ குணமளி. இந்த நோயாளிக்கே நம்ம துவா செய்கிறோம். யாரெல்லாம் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, இஷ்ஃபி நீ இவருக்கு குணமளி. அடுத்த வார்த்தை இதை விட வலிமையான வார்த்தை, வா அந்த ஷாஃபி நீதான் குணமளிப்பவன். அதுக்கடுத்த வார்த்தை அதை விட வலிமையான வார்த்தை, லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணமே கிடையாது. அந்த அந்த வார்த்தையை ரசூல் சுவாசம் ஆகும்போது எவ்வளோ அழகாக கையாளுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். யா அல்லா, இவருக்கு நீ குணமளி, நீ தான் குணமளிப்பவன், உன்னை தவிர குணமளிப்பவர் எவரும் இல்லை. எவ்வளோ அழகாக சொன்னாங்க. அப்போ அதுக்குள்ள ரசூல்லாவும் அடங்குவாங்களா இல்லையா? உன்னை தவிர யாராலும் குணப்படுத்த முடியாது என்று சொன்னால் அதுக்குள்ளே ரசூல்லாவும் அடங்குறாங்கல்ல. அதனால தான் ரசூல் சுவாசம் வந்து அல்லாட்ட துவா செஞ்சாங்க, ரசூல்லா குணப்படுத்தி போயிருப்பாங்களே. அப்புறம் ரசூல்லா சம்மா போய் துவா செய்யறதுக்க அவசியமே இல்லையே, நோய் இருக்குதா ரசூல்லா வர வேண்டியது, எப்பா எந்திரிச்சு போ உனக்கு குணப்படுத்தின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ரசூல்லாவே நோய்வாய்ப்பட்டாங்களா இல்லையா? காய்ச்சலாலாம் அவதிப்பட்டாங்க. உங்களில் ரெண்டு பேருக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் என் ஒருத்தருக்கு வந்திருக்குன்னாங்க. ரசூல்லாவுக்கு நோய் அதிகமாக அல்லாஹ் கொடுத்து சோதித்தான். அப்புறம் ரசூல்லா சம்மா வந்து அதை குணமாக்கிக்கிட்டாங்களா? பல சஹாபாக்களுக்கு நோய் வந்தது, அவங்க காலத்தில் பல பேர் நோயில் வந்து பாதிக்கப்பட்டு இறந்தெல்லாம் கூட போனாங்க. ஏன் ரசூல்லா அதை குணமாக்கலை? அந்த அதிகாரம் மட்டும் இல்லை. அப்போ நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அன்றைய காலத்தில் இருந்த மருந்துகளை தேடி இருப்பாங்களே தவிர, நோய்களை குறித்து குணமாக்கக்கூடிய அதிகாரம் என்பது வந்து ரசூல்லாவுடைய அதிகாரம் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்பதைத்தான் நம்ம திருமறை குர்ஆனை படிக்கும் போதும் ரசூல்லாவுடைய பொன்மொழிகளை வாசிக்கும் போது நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த வசனத்தின் இந்த வார்த்தையின் மூலமாக நோயை நீக்குபவரே என்று ரசூல்லாவை புகழ்வதன் மூலமாகவும் இவர்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக ரசூல்லாவை வைக்கிறாங்க, சித்தரிக்கிறாங்க என்பதை அதில் தெளிவாக நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று, இதில் நம்ம ஏற்கனவே பாவங்களை மன்னிக்க கூடியவர் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் குர்ஆன் சொன்ன ஆதாரத்தை பார்த்தோம். அதுலயும் எப்படி வந்துச்சு, மமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ இதுல பாருங்க, நோயை குணப்படுத்துகின்ற ஆற்றல் அல்லாஹுக்கு மட்டும்தாங்கிறத ரசூலுல்லாஹ் ஒரு துவாவின் மூலமா சொல்லி கொடுக்குறாங்க. அதுலயும் எப்படி வருது, லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக்க, உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை. அப்ப நிவாரணம் கொடுக்கறதும் அல்லாஹிடத்துல தான் இருக்குது, பாவங்களை மன்னிக்கிறதும் அல்லாஹ்விடத்துல தான் இருக்குது. இப்படி உறுதிப்படுத்தி எதை இறைவன் சொல்லி இருக்கிறானோ அந்த டைரக்டா நேர் எதிராக ரசூல்லாட்ட வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப இது இணை வைப்பு தானே, இது உறுதியாகுது இல்லை? அது வந்து கூடுதல் தகவலாக நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். கரெக்ட் தான். அப்ப இதுல வந்து அந்த வார்த்தைகள் வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய இடத்துக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் இடத்துக்கும் பாவத்தை மன்னிக்க கூடியதுலையும் அந்த இடத்த தான் கொடுக்கறத பார்க்க முடியுது. நோய் நிவாரணத்தை நீக்குபவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்கிற இடத்துலையும் அல்லாஹ்வின் தூதரை கொண்டு போய் வைக்கக்கூடியதை பார்க்குது. இது நினைவிக்கக்கூடிய காரியம் என்றதில் பட்டவர்த்தமாக நம்ம பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதரை பற்றி சொல்லக்கூடிய இந்த சுபஹான மௌலிதில் பார்த்தீங்கன்னா, வறுமையை போக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்லி அந்த சுபஹான மௌலிதுடைய வரியில் வருது. அந்த அளவுக்கு ஆற்றல் அல்லாஹ்வின் தூதருக்கு இருக்கா, வறுமையை போக்கக்கூடிய அளவுக்கு? குர்ஆன் மௌலிது என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானது, முரணானது என்பதை தொடர்ச்சியாக நம்ம இந்த கலந்துரையாடலில் பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்களே கூட அதுக்கு போதுமானது தான். இந்த இதை வைத்துக்கொண்டே இந்த சுபஹான மௌலிது நம்மளால் ஓரம் கட்டிட முடியும். இருந்தாலும் கூடுதலாகவும் சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி வறுமையை போக்கக்கூடிய அதிகாரம் இந்த நபிக்கு இருக்குது என்பதை அவங்க படிக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை தர்றது யார்? நமக்கு சாப்பாடு தர்றது, ரிசுக்கு தர்றது, நமக்கு இருக்கிறதுக்கு வீடு தர்றது, மொத்தத்தில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை சாதனங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே வாழ்க்கை சாதனங்கள் தான். இதை நமக்கு தரக்கூடியவன் அல்லாஹ் என்பதை நம்ம பார்க்கணும். இதை இறைவன் தன் நாடியவருக்கு நாடியவாறு கொடுப்பான். எபு சுத்து ரிசுக்கலிமைய சாவு எக்குதிர், அல்லாஹ் தன் நாடியவருக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான், நாடியவருக்கு குறைச்சி கொடுக்குறான். ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது காரணம் யாரு?
அல்லாஹ் நிறைய அவனுக்கு அளந்திருக்கிறான், அதனால பணக்காரனா இருக்கிறான். ஒருவர் ஏழையாக இருக்கிறன்னா அது காரணம் யாரு? அல்லாஹ் தான் அவரை வந்து ஏழையாக வச்சிருக்கிறான். ஒருத்தருக்கு சாப்பாடே கிடைக்கல, அவனை பட்னியாக போட்டது யாரு? அல்லாஹ் தான் போட்டிருக்கிறான். அப்போ இந்த வாழ்க்கைக்கு தேவையான இந்த வாழ்க்கை சாதனங்களை நமக்கு தரக்கூடியவன் இறைவன் தான். அதை ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு வறுமை இருக்கு, கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டத்தை போக்கக்கூடியவன் யார் தான்? அல்லாஹ் தான் போக்க முடியும். அல்லாஹை தவிர வேறு யாராலும் அதை போக்க முடியாது. ஆனால் இவங்க இந்த சுபான ஓடுதலை என்ன படிக்கிறாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகத்துக்கும் அந்த ஆற்றல் இருக்கு. அல்லாஹ் எப்படி வறுமையை போக்குவானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வறுமையை போக்குவாங்க அப்படின்னு படிக்கிறாங்க. பாருங்களேன், சுந்தரத்தமிழில் சுபான ஓடுதுங்கிற புத்தகத்தில் பக்கம் 54 இடம்பெறக்கூடிய வார்த்தைகள் இவை. பசத்து கஃப ஃபாக்கதி வன்னதமி அருஜு ஜசீல ஃபதுலிக்கும் வல் கரமி அப்படின்னு படிக்கிறாங்க. இதுக்கு அவங்க சொல்கிற மொழிகிருப்பை நான் சொல்கிறேனே, சுந்தரத்தமிழில் சுபான மொழிகிருப்பை நான் படிக்கிறேன். என் வறுமை, என் கை சேதம் ஆகிய கைகளை நான் விரித்து விட்டேன். ஆகவே யான் தங்களின் மிகுதியான அருட்படை மற்றும் கொடைத்தன்மையை எதிர்பார்க்கிறேன். ரசூல்லாட்டை சொல்கிறார். இந்த பாட்டை யாரெல்லாம் படிக்கிறாரோ அவர் ரசூல்லாவிடத்தில் சொல்வதைப் போலதான் அந்த வாசக அமைப்பு இருக்கிறது. வசத்துடன் விரித்து விட்டேன், அதாவது என்னுடைய கையை நான் வந்து விரிச்சிட்டேன். எதனால் விரிக்கிறேன்? எனக்கு வறுமை ஏற்பட்டு விட்டது, எனக்கு கை சேதம் ஏற்பட்டு விட்டது. அதனால் வந்து உங்களுடைய அந்த அருட்கொடையை எதிர்பார்த்து உங்களுடைய அந்த கொடைத்தன்மை, இந்த வறுமையை போக்குறத அவங்க நம்புகிறாங்கல்ல, உங்களுடைய கொடைத்தன்மையை கொண்டு எங்கள் வறுமையை போக்கிடுங்க என்ற அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தைகளை அவங்க படிக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ்வை பற்றி படிக்கக்கூடிய வார்த்தை தான். அல்லாஹ் பற்றி நாங்கள் யாரும் விளக்கம் சொல்ல முடியாது. அல்லது அவங்க அதை மறுப்பார்களே ஆனால் அதுக்குரிய விளக்கத்தை நம்ம பிறகு என்ன செய்வோம், அதை வார்த்தைக்கு வார்த்தை நம்ம மறுத்து பேசுவோம். இதை ஒன்று பார்க்கின்றோம். அதே போல் இன்னும் ஒரு இடத்துல பார்க்குறோம், நிறைய அந்த மாதிரி இருக்கிறது. இது சுந்தரத்தமிழ் சுபான ஓடுதுங்கிற புத்தகத்தில் பக்கம் 65 அவங்க படிக்கிறாங்க. பாக்கத் எல் அஸ்பாப் ஃபஜிஹது ஹாதல் பாப் முகப்பிலுல் ஆதாப் அப்படின்னா பல வரிகளை அவங்க படிக்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன அர்த்தம் போடுறாங்க, அவங்களே போடக்கூடிய அர்த்தம் தான். எனக்கு காரணங்கள் உபாயங்கள் நெருக்கடியாகிவிட்டன, எனவே நபியே தங்களின் இந்த வாசலுக்கு நான் வந்துவிட்டேன், தங்களின் வாசலின் இந்த படிகளை முத்தமிடுகிறேன். அதாவது அவருடைய வாழ்க்கையில் வந்து நெருக்கடி ஆயிடுச்சான், அவனுடைய வாழ்க்கை சாதனங்கள் எல்லாம் குன்று போய் விட்டதாம், வறுமை ஏற்பட்டு விட்டதாம், மாட்டிக்கிட்டாங்களாம், ரொம்ப ஒரு நெருக்கடியில் அவங்க இருக்கிறாங்களாம். அப்போ இதை வந்து மாற்றி அமைப்பதற்கு, இந்த வறுமையில் இருந்து வெளியே வர்றதுக்காக வேண்டி அவன் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுடைய அந்த வாசலுக்கு வந்துட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இடம் இருக்கு பாருங்க, அங்கே மதீனாவுக்கு போயிடுறது போல அந்த வாசலுக்கு நான் வந்துவிட்டேன், தங்களுடைய வாசலின் இந்த படிகளை நான் முத்தமிடுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கபர் இருக்கு பாருங்க, அந்த வாசல் படிகளை நான் முத்தமிடுகிறேன். ஏன்னா முத்தமிட்ட வறுமையை நீக்குவாங்க நம்ம நம்புறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கபருக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கையேந்தி அவங்க அடங்கியிருக்கிற அந்த ரவுலான்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய படிகளுக்கு முத்தமிட்டால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்முடைய இந்த வறுமையை போக்கிடுவாங்க என்று இவங்க நம்புறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு கடைந்தெடுத்த ஷிர்க்குன்னு நீங்க பார்க்கணும். மற்றதெல்லாம் சொல்றாங்கன்னா அது வேறு, ஏதோ விளக்கம் கொடுக்குறாங்கன்னு போகலாம். இது நேரடியாக வறுமையை போக்குறவரே என்று சொல்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய நம்பிக்கைப்படி சோறு தர்றது இவர் சோறு தந்துடுறாரு, வாழ்க்கை சாதனை குன்றிடுச்சு வறுமை வருதுன்னு சொன்னா ரசூல்லா வந்து சாப்பாடு தந்துடுறாங்க, நோய் வந்தாலும் அவங்க நோயை நீக்கி விட்டுறாங்க, கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்தை போக்கி விட்டுறாங்க, பாவம் பண்ணாலும் பாவத்தை மன்னிச்சு விட்றாங்கன்னா அப்போ அல்லாஹ்வுடைய வேலையை வந்து எதைத்தான் நம்புகிறாங்கன்ட்டு நமக்கு தெரியலையே, அதை நம்ம பார்க்குறோம். இது மார்க்கத்திலே ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது இவங்களுடைய நம்பிக்கையில். இதற்கு மாற்றமாக நிறைய பல வசனங்களை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் தான் நமக்கு வறுமையை போக்குறான், நமக்கு உணவு தர்றது யாரு? நம்ம இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டோமா இல்லையா, இன்னைக்கு காலைல சாப்பிட்டோமா இல்லையா, நமக்கு சாப்பாடு தந்து ரசூல்லாவா? இல்லாதானங்க சாப்பாடு தந்தா. நம்ம உயிரோடு வாழுகிற வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவன் யார்? கண்ணுக்கு தெரியாத பல ஜீவராசிகள்லாம் கூட உலகத்தில் வாழும், அதுக்கெல்லாம் உணவு தருவது யாரு? அல்லாஹ்வுடைய வேலை தானே. அதுதானே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆன் அன்கு பூத்துங்கிற அத்தியாயத்தில் 60 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எத்தனையோ பல உயிரினங்கள் உணவை சுமந்து செல்வது கிடையாது. நம்ம கூட என்ன செய்யறோம், காலையில் வரும்போது சாப்பாடை கட்டிக்கிட்டுலாம் வர்றோம். நிறைய உயிரினங்கள் உணவை சுமந்துக்கிட்டு போகிறது கிடையாது, அது அல்லாஹ் உணவி போகுது, அல்லாஹ் அவற்றுக்கு உணவளிக்கிறான். அது சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு இருசுக்குஹா வையாக்கும், அல்லாஹ் தான் அவற்றுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கிறான். அந்த உயிரினங்களுக்கு உணவளிக்கிறது யாரு? அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். உங்களுக்கு உணவளிக்கிறது யாரு? அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். அப்போ உணவளிக்கக்கூடியவன் நம்முடைய வறுமையை போக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று சொல்லியிருக்கும் போது அதுக்கு மாற்றமாக இவங்க நம்புகிறாங்க.
அதுபோல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது லா தக்துலு அவுலாதக்கும் இன் இம்லாக், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வறுமையின் காரணமாக கொலை செய்து விடாதீர்கள், வறுமையா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி உங்களுடைய குழந்தைகளை நீங்க கொலை பண்ணிடாதீங்க. நகனும் நரசுக்குக்கும் மொய்யாகும், அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம். உங்க பிள்ளைகளால நீ கொலை பண்ணாதீங்கப்பா, சாப்பாடு போட கஷ்டமா இருக்கு, பிள்ளைகளை வளர்க்க முடியல, காசு இல்லைன்னு சொல்லி கொலை பண்ணிடாத, அதுங்களுக்கும் சாப்பாடு நான் தான் போடுறேன், உனக்கும் சாப்பாடு நான் தான் போட நல்லா சொல்லி காட்டுறேன். அப்போ இந்த வசனங்களுக்கு இந்த நான் சொன்னது ரெண்டு மூணு சாம்பிள் தான், நம்ம உட்கார்ந்து எடுத்தோம்னு சொன்னால் நிறைய நம்ம எடுக்கலாம். அப்போது உணவளிக்கக்கூடியவன் அல்லாதான்றது திருமறை குரானில் சொல்லக்கூடிய வசனங்களை எடுத்து காட்டுறீங்க. அப்போ இவங்கள்ட்ட வந்து அந்த மக்கத்து காஃபிர்கள்ட்ட அல்லாஹ் கேட்க சொல்லுவாங்கள்ல, நபியே நீ வந்து அவர்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி உணவளிக்கக்கூடியது யார் அப்படின்னு சொல்லும் போது மக்கத்து காஃபிர்கள்ட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட இவங்கள்ட்ட இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. அதாவது அந்த மக்கத்து காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது மக்கத்து காஃபிர்கள் அல்லாவே இல்லைன்னு சொல்லல, அவன்கிட்ட உள்ள பிரச்சனையை வந்து சிறுக்கு வச்சதுதான். சுல்லாவுடைய தந்தைக்கு பேர் அப்துல்லான் இருந்தது, அந்த சமுதாயத்துல பல பேருக்கு வந்து இப்ப நம்ம வைக்கிற இஸ்லாமிய பேர்கள் தான் காஃபிர்களுக்கு எல்லாம் அன்னைக்கு இருந்திருக்கிறது. அப்போ அவங்க அல்லாவை எல்லாம் இல்லைன்னு சொல்லலை, அல்லாவை வணங்குவதோடு சேர்த்து மற்ற விஷயங்கள்லாம் நம்புறாங்க. அந்த காஃபிர்களுடைய நம்பிக்கை கூட எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், வறுமையை போக்குறது இந்த இது நம்ம நம்புறதாக நமக்கு தெரியல. குரான்லேயே அல்லாஹ் சொல்லும்போது உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை பொடி வச்சதுன்னு யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்லுவாங்க, பூமியிலிருந்து பயிர்களை விளைவிச்சது யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்லுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. மக்கத்து காஃபிரே சொன்னாங்க, இவங்க அதையெல்லாம் தாண்டி போய் ரசூலுல்லாஹி வறுமையை போக்குவாங்கன்னு சொல்வது வந்து ரொம்ப வேடிக்கையான விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி வறுமையை போக்குவது நபிகள் நாயகம் என்று புகழ்றதுல இருந்து அல்லாஹ்வுக்கு நிகராகத்தான் அவங்க அதை கொண்டு வர்றாங்க என்பதை நம்மளால் புரிய முடியுது. இந்த அடிப்படையிலே மௌலுது சுபான மௌலுதுங்கிறது ஒரு தெளிவான இணைகரிப்பு என்பதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் நம்ம இன்னொன்னையும் நம்ம சேர்த்து சொல்லிட வேண்டிய கடமையாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எப்படியெல்லாம் செப்பக்கட்டு கட்டுவாங்கங்கிறது நம்ம யோசித்து நம்மளே சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்க கூட சொல்லலாம், ரசுல்லாட்ட வந்து உதவி கேட்டு மனிதர்கள் வரலையா, அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு வந்து ஒட்டகத்தை தானியங்களை எல்லாம் ரசுல்லா கொடுக்கலையா, அப்போ ரசுல்லா அவங்களுக்கு வந்து வறுமையை போக்கியிருக்க தானே செய்கிறாங்க, இப்படி கூட அவங்க சொல்லலாம். ஆனால் அதையே அவங்க கேட்குறாங்க, தெளிவாக வார்த்தையில் படித்து கட்டினாங்களே, என்னுடைய காரணங்கள் நெருக்கடி ஆயிடுச்சு, ஏன் பஞ்சத்தின் கையை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ உட்காந்துக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அப்போ இவங்களுடைய நம்பிக்கை, இவங்க வந்து என்னதான் இது மாதிரி சபை கட்டு கட்டுவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த வரிகள் தான் அவங்களுடைய நம்பிக்கைகளின் பிரதிபலிப்பு. அப்போ அந்த வரிகள் எதை சொல்லித்தருது? இப்போதான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர்கள் இப்போ யார் இந்த மௌலிதை ஓதுறாங்களோ அவங்க வந்து ரசுல்லா இடத்துல எப்படி நாம அல்லா இடத்துல கையேந்துவோமோ அது மாதிரி ரசுல்லா இடத்துல கையேந்தி துவா செய்கிறாங்க. அதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை தொடர்ந்து அந்த சுபான மௌலிதில் பார்த்தீங்கன்னா, நபியின் மீது அல்லாஹ்வின் தூதர் மீது ஒரு சத்தியமடையக்கூடிய ஒரு அடி கூட அதில் வருது. ஆனால் மார்க்கம் நம்மளுக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது தான் சத்தியம் செய்யணும்னு வருது. அதுக்கு உடனா இல்லை அது வார்த்தை சரிதானா? அது சத்தியம் என்பது முஸ்லீம்களை பொறுத்தவரை நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வை கொண்டுதான் நாம் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை விட்டு விட்டு இன்னொன்றின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. ஆனால் மக்கள்கிட்ட பலவாறு நம்பிக்கைகள் இருக்கலாம். சில இஸ்லாமிய பாடல் என்ற பெயரில் செய்து படிக்கிறாங்கல்ல, இறைவன் மேலானை, இனத்தின் மேலானை, இறைமறை மேலானைன்னா படிக்கிறாங்கல்ல, இறைவன் மேலானைங்கிறது ஓகே, அது இஸ்லாத்தில் இருக்குது. அல்லாவின் மீது நாம் சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை சொல்லுவோம். இனத்தின் மீது சத்தியம் செய்யலாமா? செய்யக்கூடாது. இறைமறை அல்லாவுடைய வேதம் குரான் இருக்குல்ல, சத்தியம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இது இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு அடிப்படை. சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாவை கொண்டுதான் சத்தியம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த மௌலூதுல இவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அக்ஸம் து ஃபி நஸ்ரி பிக்கும் அலைக்கும், அக்ஸம் து ஃபி நஸ்ரி பிக்கும் அலைக்கும்னு படிக்கிறாங்க. இது இந்த சுபான மௌலூது புத்தகத்துல பக்கம் 57 இது இடம்பெறுகிறது. நபியே, அதாவது தங்களை கொண்டு நான் உதவி பெறுவதில் தங்கள் மீதே சத்தியம் செய்கிறேன். அது நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும், உங்கள் மீது சத்தியம், நீங்கள் எங்கள் மீது உதவி செய்வதற்காக நாங்கள் உங்கள் மீதே சத்தியம் செய்து விட்டோம் என்ற வார்த்தையை படிக்கிறாங்க. சத்தியத்தை அவங்க யார் மேலே பண்ணுறாங்க? அதாவது அல்லாவின் மீது சத்தியமாக நீங்கள் எங்களுக்கு உதவுங்கன்னா அது வேறு, அதில் வேறு முரண் இருக்குதா என்பதெல்லாம் வேறு பார்வையிடுமா, அதை இன்னொரு இடத்துல நம்ம விளக்கிக்கலாம். அதாவது உங்கள் மீது சத்தியம் என்று படிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் இணைய இருக்குங்கிறோம். அல்லாவின் மீது சத்தியம் செய்யலாம், ஒரு முஸ்லீம் எத்தனை சத்தியம் வேண்டாலும் அல்லாவின் மீது செய்யலாம், அது மார்க்கத்திற்கு விரோதமானது கிடையாது. அல்லாவை விட்டுவிட்டு படைத்தவனை விட்டுவிட்டு
அவனுடைய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் அதன் மீது சத்தியம் செய்யக்கூடாது. அப்படி சத்தியம் செய்வது மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கெல்லாம் எங்கே ஆதாரம் இருக்குது நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் 3679 செய்தியில் வருகிறது. மண் காண ஹாலிபன், சத்தியம் செய்வதாக இருந்தால் ஒருவர் அல்லாவின் மீதே சத்தியம் செய்யட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும்ட்டாங்க. சத்தியம் செய்யணும்னு உனக்கு ஒரு அவசியம் இருக்குதா? அல்லா வச்சு சத்தியம் பண்ணி இல்லாட்டி சும்மா இருந்தாங்க. அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது அல்லாவை கொண்டுதான் சத்தியம் செய்ய வேண்டும். இதை விட தெளிவாக இன்னொரு திசையில் நம்ம பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, மண் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக. எவன் ஒருவன் அல்லாஹ் அல்லாத இன்னொருவர் மீது சத்தியம் செய்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். அது ரசூலுல்லாஹும் அடக்கும். இப்போ ரசூலுல்லாஹ் இல்லை ஒருத்தன் இப்ராஹிம் நபியும் சத்தியம் பண்ணுறான், அது ஷிர்க் தான். மூசா நபியும் சத்தியம் பண்ணால் ஷிர்க் தான். ஆதம் நபியும் சத்தியம் பண்ணுறா ஷிர்க் தான். அல்லாவை கொண்டு மட்டும்தான் முஸ்லீம்கள் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாவை விட்டுவிட்டு வேறு யாரின் மீது சத்தியம் செய்தாலும் அது இணை கற்பித்தல் என்று மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மௌலுது சுபான மௌலுதில் படிக்கும்போது ரசூலுல்லாஹி அவர்கள் மீதே சத்தியம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது தெளிவான ஒரு மார்க்கத்திற்கு விரோதமான அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வார்த்தையாகத்தான் இருக்குதுங்கிறது இதன் மூலம் நமக்கு நிரூபணமாகும். இன்னொன்று, அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு சொன்னால், அக்கசம்து ஃபி நசிரி விக்கும் அலைக்கும், நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று உங்கள் மீது சத்தியம் செய்கிறங்கிறாங்க. இந்த மார்க்கத்தில் சிர்க்குங்கிறது நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் நடைமுறையில் பார்த்தாலுமே இது வந்து ஒரு பொருந்தாத அர்த்தமாக இருக்கிறது. இப்போ நான் வந்து அல்லாஹ்வின் சத்தியமாக நான் உங்களுக்கு இவ்வளோ ரூபா பணம் தர்றேன் அப்படின்னு சொல்ல முடியும். உங்கள் மீது சத்தியம், நீங்கள் எங்களுக்கு 100 ரூபா தாங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. முடியாதுல்ல. அதை கேட்கறத நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எனக்கு உதவுறதுக்கு உங்கள் மேலே எப்படி சத்தியம் பண்ண முடியும்? லாஜிக்கே இல்லாமல் இருக்குல்ல. நீங்கள் எனக்கு 1 லட்சம் ரூபா தர வேண்டும் என்று உங்கள் மீது சத்தியம் பண்ணுறேன் அப்படிங்கிறது கேட்பதற்கே ஒரு சிரிப்பாக நகைப்பாக உள்ள ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த விதத்தில் பார்க்கும்போதும் இது வந்து ஒரு மார்க்க அறிவு இல்லாமல் உண்டாக்குனாங்கன்னு தெரியுது. மார்க்க அறிவும் இல்லை, ஒரு நடைமுறை விஷயங்களும் கூட இல்லாதவங்க தான் இதை உண்டாக்குனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ரூட்லேயே நம்ம பார்க்கலாம். இந்த சுபான மூலம் படிக்கிறாங்களே, இதை கூட சில பேர் சொல்லும்போது இது பெரிய இலக்கியம், இந்த இலக்கியம்னு படிக்கிறாங்களே அதில் நிறைய பிழைகள்லாம் இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், இப்போது சூரியன் சந்திரன் இருக்குல்ல, சந்திரனை விட சூரியனுக்கு ஒரு வெயிட்டு கூட. ஏன் அப்படின்னு சொன்னால், சூரியன் என்பது தானாக ஒளிரக்கூடியது. சூரியன்கிறது ஒரு நெருப்பு கோலம் எரிந்து கொண்டிருக்கிறது. சந்திரன் என்பது தானாக எரியக்கூடிய ஒரு கோலம் கிடையாது, ரிஃப்ளக்ஷன் தான். சூரியனிடத்தில் இருந்து வெளிச்சத்தை வாங்கி நமக்கு அது பிரதிபலிக்கிறது. அதனால் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இலக்கியங்களில் ஒரு கருத்தை வலுப்படுத்தும் போது சூரியன் சந்திரன் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். இவங்க என்ன படிக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த சம்சுன் அந்த பதருன்னு படிக்கிறாங்க. இது என்ன ஆகும்னு சொன்னால், அர்த்தத்தை குறைக்கும். இவங்க ரசூலா புகழ்றதுன்னு வச்சா கூட அங்கே அது இடிக்கும். எப்படின்னு சொன்னால், நபியே நீங்கள் சூரியனை போன்றவர் இல்லை, இல்லை சந்திரன் அளவுக்கு தாங்கிற மாதிரி இருக்கு. இல்லைங்க, நீங்கள் சந்திரனை போல இல்லை, இல்லை சூரியன் என்பதுதான் வார்த்தை வெயிட் ஆகுமே, நீங்கள் சந்திரனை போல. இப்போ இவர் இருக்கிறாரு, இவர் நல்லவருங்க, இல்லை 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 ரொம்ப தங்கமான ஆள் அப்படிங்கிறது நான் உங்களை புகழ்றதாக ஆகும். இவர் ரொம்ப சூப்பரான ஆளுங்க, இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை, ஒரு மீடியமான ஆளுங்கிறது இறக்குறதாக தானே இருக்கும். அப்புறம் ரசூலுல்லாஹி அவங்களை வந்து உங்கள் புகழ்றோன்னு சொல்லக்கூடிய இலக்கியத்தில் பார்த்தா கூட சூரியன் சந்திரன் என்பதை வந்து இறக்குற மாதிரியாகவும் அதில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இதை சிறுக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள் பிள்ளைகள் இருக்குது என்று சொன்னால் கூட நடைமுறையிலையும் ஒரு இலக்கியத்திலையும் கூட அதில் பிற பிள்ளைகள்லாம் இருப்பதை பார்க்குறது. ஏன் நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், இதை பயங்கரமாக தம்பட்ட முடிகிற இது பயங்கரமான இலக்கியம், இதை போன்ற இலக்கியம் உலகத்தில் உண்டா என்பதை போல் இருக்கிறதுனால நாம் இதை சொல்ல வேண்டிய, இல்லை இதை பற்றி நம்ம கண்டுக்க மாட்டோம், பொதுவாக கண்டுக்கிறது கிடையாது. அவங்க இதை வந்து ரொம்ப இதுன்னு சொல்லும் போது நம்ம அதில் உள்ள சில விஷயத்தை மக்களுக்கு பதிவு செய்ய வேண்டியது. அடுத்து, இந்த சுபான மௌலித் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஓதுனாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை சுபான மௌலித ஓதியிருக்காங்களா? அதாவது என்னென்னா, சுபான மௌலிதில் பல பாடல்களாக பிரிச்சிருக்கிறாங்க, நிறைய பாடல்கள், ஒவ்வொரு அடி ஒவ்வொரு பாடல்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஜிப்ரீல் மௌலிது, ஜிப்ரீல் பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இடம்பெறுது. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பாடலை படித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சுபான மௌலிதையும் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேலே பழியை போடுறாங்க. இவங்க வந்து முழுசாக போடலை, ஒரு பாடலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாடினாருன்னு ஒரு பழியை ஒன்று போடுறாங்க. அது எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, இப்போ இந்த மௌலிதில் பொறுத்தவரை அரபு தமிழ்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. அரபு தமிழ்னா தமிழை அரபுல எழுதியிருப்பாங்க. இப்போ தங்கிலீஷ் எழுதுறோம்ல, தமிழை இங்கிலீஷில் எழுதுறோம்ல,
அது மாதிரி அரபு தமிழ் தமிழே அப்படியே அரபுல எழுதி வச்சிருப்பாங்க. அந்த அரபு தமிழ்ல ஒரு சில வரிகளை இந்த ஜிப்ரீல் மௌலூதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கீழின் படி இந்த பைத்தியை சொன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கீழிங், ஒரு கீழுனா சொல்லப்படுதுன்னு அர்த்தம், கீழ் அப்படின்னா சொல்லப்படுவது, ஒரு கூற்று அப்படின்னு அர்த்தம். ஒரு கூற்றின் படி இந்த பைத்தை சொன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை என்ன பண்றாங்கன்னா எழுதுறாங்க. அது என்ன பாடல் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன பாடல்னா, அந்த பாடல் பெரிய நீண்ட பாடல், அதுல ஒரு சில வரியை மட்டும் நம்ம பார்க்கணும். யா செய்யிதி, என் தலைவரே, யா ரசூலல்லா, அல்லாஹ்வின் தூதரே, ஹுத் பியதி, என் கையை பிடிச்சிங்க, மாலி சிவாக்க வலா அல்வி இலா அகதி, எனக்கு ஒதுங்கிறதுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை, என் கையை பிடிச்சிங்க, என்னை காப்பாத்திடுங்க, உங்களை தவிர காப்பாத்துறதுக்கு ஒதுங்குமிடம் யாரும் இல்லை அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட சொன்னாங்களாம், ரசூல்லாட்ட சொன்னாங்களாம், ரசூல்லாவை பார்த்து பாடினாங்களாம். இப்படி ஒரு பாடல் எழுதி வச்சு இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாடினது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு நீண்ட பாடல், அது முழுக்க இணைவைப்பு வரிகள் நிறைந்திருக்குது. நம்ம இணையப் பொறிகள் ஏற்கனவே எவ்வளவு இருக்குதுங்கிறத பார்த்துட்டோங்கிறதுனால ஒரு சிறிய அடியை மட்டும் நம்ம இதில் பார்த்துருக்கிறோம். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது எங்கே இருக்கும், குரான்ல இருக்கும்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் குரான் வந்தது. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னது தான் குரான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா குரான்ல இருக்கணும்ல, இப்படி எங்கேயாவது குரான்ல வார்த்தை இருக்குதா? முதல்ல இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லும் பொழுது ரசூலுல்லாவே சொல்றான், லை யுஜீரனி மினல்லாஹி அஹத், அல்லாஹ்விடம் இருந்து என்னை யாரும் காப்பாத்த முடியாது, வலன் அஜித மின் தூனிஹி முல்தஹதா, அல்லாஹ்வை தவிர போக்கிடமும் எனக்கு இல்லை, எனக்கு போக்கிடம்னா யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு, அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, வலா மல்ஜ வலா மஞ்ச மின்க இல்லா இலைக், யா அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு எந்த தப்பிக்கும் இடமும் இல்லை, எந்த ஒதுங்கும் இடமும் இல்லை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப போக்கிடம்னா யார்கிட்டதான் இருக்கணும், அல்லாஹ்விடத்துலதான் இருக்கணும். அப்ப இதற்கு மாற்றமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் பார்த்து பாடினாங்களா, என் கையை பிடிச்சி என்னை காப்பாத்திடுங்க, உங்களை தவிர எனக்கு ஒதுங்கும் இடம் யாரும் இல்லை, தப்பிக்கிற இடம் உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் பார்த்து பாடினதாக இந்த பாடல் வரிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாடினாங்கன்னா யார் சொன்னது, இவங்க இணை வைத்தது பத்தாதுன்னு யாரையும் துணை கிளைக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துணை கிளைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இது மாதிரியான ஷிர்கான வார்த்தையை சொன்னாங்கன்னு அல்லாஹ் நம்பிக்கைக்குரியவர்னு குரான்ல போற்றப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீது ஒரு பொய்யை இட்டு கட்டுறாங்க. அந்த பொய்யை இட்டு கட்டுறதோட யாரை இணை வைப்பாளரா சித்தரிக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இணை வைப்பாளரா சித்தரிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு பாட்டை பாடினாரு, இவங்க கெட்டது பத்தாதுன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இதுக்கு துணைக்கு அழைத்துக் கொள்பவர்களாக இவங்களுடைய இந்த பாடல்கள்ல பார்க்க முடியுது. அப்ப எங்க இருக்குது இது, குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பாடினாங்கன்னு யாரு சொன்னது, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, இப்படி பொய்கள் நிறைந்த ஒரு புத்தகமாக இந்த ஜிப்ரீல் மௌலூது ஜிப்ரீல் பாட்டுன்னு சொல்லி இந்த மௌலூது புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னும் இந்த பாட்டுல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்ட்ட, அந்த ஹக்கன் கயாசுல் ஹல்கி அஜ்மாயிஹிம், எல்லா படைப்புகளையும் ரட்சிக்கக்கூடியவர் நீங்கள் தான், படைப்புகளுடைய வந்து ரட்சிக்கக்கூடியவர் நீங்கள் தான், படைப்பாளர்களுடைய ரட்சகன் யாரு, அல்லாஹ். ரட்சிக்கக்கூடியவர்னா சாப்பாடு தர்றது, சாப்பாடு தர எல்லாமே எல்லாமே பாதுகாக்கிறது, சாப்பாடு தர்றது எல்லாமே ரட்சிக்கக்கூடியவன் அடங்கும். அந்த கியாஸ் யாருன்னா ரசூலுல்லாங்கிறாங்க. குரான் யாரு சொல்லுது, அல்லாஹ்வை சொல்லுது, அல்லாஹை தவிர ஒமன் தல்லது என்சுருக்கும் இம்பாகி, அல்லாஹ் உங்களுக்கு உதவியதுக்கு பிறகு வேறு யாரும் உதவ முடியுமான்னு கேட்குது குரான். யாராவது உங்களுக்கு உதவுறதுக்கு இருக்குதா, யாரும் இல்லை. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்கன்னா நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், நீங்களும் தான் எங்களை ரசிக்கணும், எங்களுக்கு உணவு தரது நீங்கள் தான், எங்களை பாதுகாக்கிறது நீங்கள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஷிர்கான வார்த்தை, பொய். இது முதல்ல ஷிர்கான வார்த்தையும் இதில் அடங்கி இருக்குது. இது முதல்ல ஒரு அடிப்படையிலே பொய். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட வந்து சொன்னார், எங்கே இருக்குது, குர்ஆனில் இருக்குதா, ஹதீஸில் இருக்குதா, எங்கேயுமே இல்லாத ஒரு பொய்யை வந்து எழுதி வச்சுக்கிட்டு இதைத்தான் வணக்கம்னு படிக்கிறாங்க. வணக்கம்னா பொய் இருக்குமா, இணைவைப்பு இருக்குமா, இதையெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, மௌலுது வணக்கம், இறை வணக்கம் ஒரு பக்தியாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு அர்த்தம் தெரியாததுனால இது மாதிரியாக மக்களையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள், இப்படியான பொய்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கிறத இதுல இருந்து நம்மளால புரிய முடியுது. அதை தொடர்ந்து இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீது பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க,
அவங்க மீது பொய் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ சுபானம் மௌலிதில் இது மாதிரி இப்போ நிறைய பொய்கள் நிறைந்து இருக்குதா? பொய்கள் உள்ளது தான் சுபானம் மௌலிதா? சுபஹான மௌலிதுங்கிற பாடல் ஒட்டுமொத்தமே மார்க்கத்துக்கு முரணானது தான். அது வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வரோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் இணைவிப்பு வரிகளும் நிறைந்து இருக்குதுங்கிறதையும் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒட்டுமொத்தத்திலையும் இணைவிப்பு கலந்திருந்தாலும் அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். இணைவிப்பு வரிகள் மட்டும்தான் நினைஞ்சிருக்குதானா? இல்லை, பொய்களும் அதிகமாக இந்த மௌலிது புத்தகங்களில் நிறைந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ அப்துல் முத்தலிபு பைத்துன்னு ஒரு பைத்து இருக்கு பாட்டில். இப்போ ஜிப்ரீல் பாடினார்னு பார்த்தோம்ல, ஜிப்ரீல் ஒரு ரசுல்லாவற்றி இப்படி ஒரு பாட்டை பாடினார்னு எழுதி வச்சிருக்கிறாங்களே, இது மாதிரி யாரும் பாடினாவா? அப்துல் முத்தலிபு ரசுல்லா பிறந்த உடனே ரசுல்லா பார்த்து பாடினாராம், அந்த பாடல்களை எழுதி வச்சிருக்கிறாங்களாம். சரியா? இப்போ அப்துல் முத்தலிபு பாடினார்னா எங்கிருந்து எடுத்தாங்க? முதல்ல முதல்ல அப்துல் முத்தலிபு என்பவர் அவர் முஸ்லீமா? அப்துல் முத்தலிபுங்கிறது முஸ்லீமா இல்லை, அவர் முஸ்லீம் இல்லை. அவங்க வந்து இணைவைப்புல தான் மரணித்தாங்கிறது நமக்கு ஹதீஸ்கள் வழியாக தெளிவு வருது. ரசுல்லாவுடைய பெற்றோரும் அவங்க முஸ்லீமாக இல்லை, அவர்களுடைய முன்னோர்களாக இருந்த அப்துல் முத்தலிபும் முஸ்லீமாக மரணிக்கலை அப்படிங்கிறது நமக்கு ஹதீஸ்கள் மரணிக்கும் போது கூட. அபு தாலிப் அவருடைய மகனார் அபு தாலிபும் மரணிக்கும் பொழுது கூட அவர் இணைவைப்புல தான் மரணித்தார். அபு தாலிப் இணைவைப்புல தான் மரணித்தார். அவர் மரணிக்கும் பொழுது கூட என்ன சொல்லி மூத்தாவினாரு? நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே தான் மூத்தாவுறேன் அப்படின்னார். அப்ப அப்துல் மார்க்கத்தை சொல்லும் போது ஏற்காம லாயில் அப்படின்னா அப்துல் முத்தலிபுடைய மார்க்கம் லாயிலாஹில்லாஹ்ங்கிற இந்த கலிமாவுக்கு மாற்றமானதுங்கிறது இதுல தெரியுது. அப்ப அப்துல் முத்தலிப் வந்து முஸ்லீமே முதல்ல கிடையாது. அந்த அப்துல் முத்தலிபு ரசுல்லா பிறந்த உடனே என்ன பண்ணாரா? ஒரு பாட்டு பாடினாராம். அந்த பாட்டுல அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, அப்துல் முத்தலிபு சொல்றாரா, அந்தல்லதி சும்மித்த ஃபில் குரான், நீங்க தான் குரான்ல பேர் சொல்லப்பட்டவர். குரான் எப்போ வந்துச்சு? ரசுல்லாவுடைய 40வது வயசுல தான் ரசுல்லாவுக்கு குரான் இருந்துச்சு. அப்ப அப்துல் முத்தலிபு உயிரோடு இருந்தாரா? இல்லை. இந்த பாட்டை எப்ப பாடினார்னு எழுதி வச்சிருக்கிறாங்க? ரசுல்லா பிறந்த உடனே பாடினாருன்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்ப எங்க இருந்துச்சு குரான்? ரசுல்லா பிறந்த உடனே பாடினாருன்னா அங்க என்ன இருந்திருக்கணும்? குரான் இருந்திருக்கணும். ரசுல்லாவுக்கு எப்ப குரான் வந்தது? 40வது வயசுல தான் வர ஆரம்பித்தது. அப்போ அப்துல் முத்தலிபு உயிரோடு இருந்தாரா? இல்லை. அப்ப பிறந்த உடனே ஒரு பாட்டு பாடுறாரா? அந்த பாட்டுல என்ன பாடுறாரா? நீங்க தான் குரானில் பெயர் சொல்லப்பட்டவர் அப்படின்னு பாடுறாரு. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்க? குரான்ல பெயர் சொல்லப்பட்டாருன்னா குரான்ல இருந்தது அவருக்கு எப்படி தெரியும்? குரான்ல சரி, குரான்ல இருந்ததுன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்துச்சு ஒரு குரானு, அல்லாஹ் வந்து இறக்குவான்ல அங்க இருந்தானே இறக்கியிருக்கிறான். அந்த குரான்ல இருந்துச்சுன்னா அது இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அப்துல் முத்தலிபுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல. அதே மாதிரி இன்னொன்னு அவர் சொல்றாரு, அஹ்மத மக்தூபன் அலல் ஜினான், சொர்க்கங்கள்ல சொர்க்கங்கள் பல சொர்க்கங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு படித்தரங்கள் இருக்குது, அந்த சொர்க்கங்கள்ல அஹ்மத் என்கின்ற உங்களுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்குது. இதை யார் சொல்றார்? அப்துல் முத்தலிபு சொல்றார். அப்துல் முத்தலிபுக்கு சொர்க்கத்துல எழுதப்பட்டது எப்படி தெரியும்? அப்துல் முத்தலிபுக்கு சொர்க்கத்துல முகமது அல்லது அகமதுங்கிற பெயர் எழுதப்பட்டிருக்குதுன்னா அது எப்படி அவருக்கு தெரியும்? அப்ப வந்து அப்துல் முத்தலிபை வந்து ஒரு முஸ்லீமாகவும், அப்துல் முத்தலிபு வந்து குரானை படித்தவராய் போலவும், சொர்க்கத்தை எல்லாம் பார்த்து வந்தவரை போல எழுதியிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் எங்கிருந்து எழுதுனாங்க? முதல்ல இந்த செய்தியை எழுதுறாங்கன்னா இது நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவமாக எழுதுறாங்க. ரசுல்லா பிறந்தவுடன் நடந்த சம்பவமாக எழுதுறாங்க. அப்ப இதை யார் பார்த்தது? இப்படி அப்துல் முத்தலிப் பாடினதுக்கு என்ன ஆதாரம்? ஹதீஸ்ல இருக்குதா? சுவனத்துல ரசுல்லாவுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? குரான் அருளப்படுறதுக்கு முன்னாடியே ரசுல்லா பிறந்த உடனேயே குரான்ல இருக்குதுன்னு அவர் எப்படி சொன்னார்? இப்படி இத்தனை கேள்வி இருக்குதுல்ல. முதல்ல இது ஒரு பொய், இது ஒரு பொய், அந்த பொய்யிலேயே எத்தனை கேள்வி வருது? ஒரு 2 வரிகள்லயே இத்தனை கேள்விகள் நமக்கு வருது. அப்ப இவ்வளவு பெரிய பொய்யை வந்து என்ன பண்றாங்க? அப்துல் முத்தலிபு பாடல் அப்படிங்கிற பாடல்ங்கிற பேர்ல இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, யாரப்படாங்கிற ஒரு பாடல், அந்த பாடல் எழுதி வச்சிருக்கிறாங்க. நாதாகுமுர் ரஹ்மான், ரஹ்மான் அழைத்தானா மலக்குமார்கள்லாம் ரசுல்லா பிறக்கும் பொழுது மலக்குமார்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்களா? சூழ்ந்துட்டாங்களாம், வந்துட்டாங்களாம், அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களாம். அதாவது நபிகள் நாயகம் வந்து 40வது வயசுல நபி ஆனாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ரசுல்லாவுக்கே தெரியாது தான் ஒரு நபி ஆக போறவங்க. அதனாலதான் ஜிப்ரீல் வந்த உடனே ரசுல்லா என்ன பண்ணாங்க? பயந்தாங்கன்னாலே அதுல என்ன தெரியுது? ரசுல்லாவுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நடக்குங்கிறதே தெரியாதுங்கிறது அதுல இருந்து தெரியுது.
ஆனால் இவங்க என்ன எழுதிச்சிருக்காங்க, ரசூலுல்லா பிறக்கும்போதே நபியாக தான் பிறந்தாங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. மலக்குமார்கள்லாம் பிறக்கும் பொழுது என்ன பண்ணாங்களா, சூழ்ந்தாங்களாம். அப்போ அல்லாஹ் அந்த மலக்குமார்களுக்கு சொன்னானா, அன் தூஃபூ பிஹி பில் அர்ஷி மா தாரி நஈம், நஈம்ங்கிற அந்த சொர்க்கத்தில் உட்பட அர்ஷையும் இந்த நபிக்கு சுற்றி காட்டுங்கள். இவருக்கு என்ன பண்ணுங்க, அழைத்து சென்று இவரை தூக்கிட்டு போய் அர்ஷை சுற்றி காட்டுங்க, நஈம்ங்கிற சொர்க்கத்தை சுத்தி காட்டுங்க. சும்மா அரிலுஹு அலல் ஹலாயிகி குல்லிஹா மின் குல்லி ரௌஹானின் வ குல்லி முஜஸ்ஸதின், ரூஹு இருக்கக்கூடிய உடல் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் எல்லா படைப்பினங்களுக்கும் இந்த நபியை எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதா எழுதி வச்சிருக்கிறான். இதெல்லாம் எப்போ நடக்குதா, ரசூலுல்லா பிறந்த உடனே. ரசூலுல்லா வந்து அவங்க தாயார் வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனே இவ்வளவும் நடக்குது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்க, இதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம், ரசூலுல்லாவுடைய பிறப்பிலேயே இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்குது அப்படின்னா அந்த மக்கள்லாம் ஏன் நம்பிக்கை கொள்ளாம இருந்தாங்க, அந்த மக்கள்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கணும், தாயார் ஆமினா நம்பிக்கை கொண்டிருக்கணும். சரி, வெத்தவங்களை விடுங்க, அந்த பிரசவ அறையில் இருந்த தாயார் ஆமினா அவங்க என்ன பண்ணிருக்கணும், நம்பிக்கை கொண்டிருக்கணும்ல, நம்பிக்கை கொள்ளல. ரசூல்லா இதை நினைத்து நினைத்து அழுதாங்க, பாவம் பண்ணிப்போய் தாயாருக்கு தேட முடியலைன்னு ரசூல்லா அழுதாங்க. அப்ப அவங்க இணைவேப்புல மூத்தா இருக்கிறாங்கிறது இதுல இருந்தே தெரியுது. அந்த பிறப்பு நேரத்துல மலக்குமார்கள் வந்தாங்க, இவ்வளவு நிகழ்வுகள் நடந்துச்சுங்கிறத ஒரு பொய்யை, இவ்வளவு பெரிய ஒரு பொய்யை வந்து பொய் மூட்டையை எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா இது எப்படி வணக்கமா இருக்க முடியும், வணக்கம்னு ஓதுறாங்க. அது உண்மைத்தன்மை இருக்குதான்னு கேட்டா அதுவும் இல்லை. இணைவேப்பு வரிகள் நிறைந்திருக்குது, பொய்கள் நிறைந்திருக்குதுங்கிறத இதுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அல்லாஹ்வின் தூதர் கூட நான் நபி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னபோது கூட அவர் சொந்தக்காரங்க தான், அதாவது தாய தகப்பனாரோட உடன் பிறந்தவர் என்ன பண்றாரு, மன்னவாரி அடிக்கிறார். அப்போ வந்து இது மாதிரியான நடக்கல, இப்படிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லைங்கிறது அதுல இருந்து என்ன ஆகுது, தெரியுது நமக்கு. அதே மாதிரி ஹிக்காயத்தும்பாங்க, இந்த மௌலிது பாடல்கள் பைத்துகள் ஹிக்காயத்துகள் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. மௌலிது புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா பைத்துகள்னா பாடல் வரிகள், ஹிக்காயத்துகள்னா கதைகள். இப்படி ஒரு கதை இருக்குது, இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஹிக்காயத்து என்று கதையாக எதை எழுதி வச்சிருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில தான் அந்த பாடல்களையே உருவாக்கி இருப்பாங்க. இப்படி ஒரு கதை இருக்குது, இந்த கதைக்கு ஏற்றவாறு இந்த பாடல், அது ஒரு பின்னணி மாதிரி, ஒரு குர்ஆன் வசனத்துக்கு ஒரு பின்னணின்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி இந்த மௌலிது ஒவ்வொரு பாடல்களுக்கும் இந்த பின்னணி கதை, பின்னணி கதைன்னு சொல்லி ஹிக்காயத்துகள்னு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஹிக்காயத்துல உள்ள முதல் ஹிக்காயத்துல என்ன பண்றாங்கன்னா, முதலாவது ஹிக்காயத்துன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல பாருங்க, ருவியே, ருவியன்னா அறிவிக்கப்பட்டது, யார் அறிவிச்சா, விவரம்லாம் கிடையாது. இப்ப ஹதீஸ்னா ரசூலுல்லா சொன்னாங்க, அபு ஹுரைரா அறிவிச்சாரு, அபு ஹுரைரா வந்து ஆயரச்சிக்கு அறிவிச்சாரு, இப்படி ஒரு அறிவிப்பாளர் தொடர்லாம் நம்ம பேசுறோம்ல, இதுல வந்து அறிவிக்கப்பட்டது தான். எங்க நீங்க மௌலிதுல உள்ள எந்த கதை எடுத்து பார்த்தாலும் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. யாருப்பா சொன்னா, முதல்ல மௌலித யார் சொன்னானே நமக்கு என்ன தெரியல, எவ்வளவு யார் சொன்னாப்பான்னு கேட்டா யாருன்னு தெரியல, எனக்கு சலிங்கிறாங்க சத்தீபுங்கிறாங்கிறாங்க. சரி, அது உள்ள கதையாவது யாருப்பா சொன்னான்னு கேட்டா அதுவும் என்னவா தெரியல, அறிவிக்கப்பட்டது சொல்லப்பட்டதுன்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப அதுல பாருங்க, ஆதம் நபி அந்த முதல் காலத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆதம் நபி என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தாராம், கண்களை திறந்து சொர்க்கத்தினுடைய வாசலை பார்த்தாராம். சொர்க்கத்துடைய வாசல் என்ன எழுதிருச்சா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதிருச்சான். முஹம்மது நபி பிறக்க போறதே அதுக்கப்புறம் தான், என்ன கடைசி காலம் தான் நம்முடைய சமுதாயம், என்ன கடைசி சமுதாயம், அதான் ஆதம் நபி படைக்கப்பட்ட உடனே கண்களை திறந்து பார்க்கிறாரு, சொர்க்கத்துல பார்க்கிறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப ஆதம் நபிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன எழுதிருக்கு, முகமது ரசூலான்னு ரசூலாட பேரு எழுதியிருக்கிறான். உடனே அல்லாவிடத்துல ஆத நபி கேட்கிறாங்களா, யா ரப்பி மன் ஹாதல்லதி கரண்ட இஸ்மஹு பீஸ்மிக்கே, உன் பெயரோட ஒரு பெயரை இணைச்சு எழுதியிருக்கீல, அந்த பெயர் யாருடையது அப்படின்னு கேட்டாராம். அப்ப அல்லாஹ் சொல்றானா, யாதம் ஆதமே ஹாதாமின் உல்திக், அவர் பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையா வருவார், அபாசு ஆகிர சமான், கடைசி காலத்துல அவரை நான் நபியாக அனுப்புவேன், வளவுலா, இதுதான் கவனிக்க வேண்டிய வார்த்தை பாருங்க, வளவுலா, அவர் மட்டும் இல்லைன்னா மாஹலத்துக்கு ஒன்னா படைச்சே இருக்க மாட்டேன். முஹம்மது நபிக்காகத்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நான் படைச்சேன், ஆதமை படைத்ததுக்கு காரணமே யார் தான், அவர் வழியில யார் வரணுங்கிறதுக்காகத்தான், முஹம்மது நபி வரணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக இந்த கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப ஆதம் நபி அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புறான்ல, ஒரு தவறு செய்யறாங்க அங்கிருந்து அனுப்புறான், அப்படி அனுப்பும் பொழுது இப்ப தவறு செஞ்சிட்டாரு ஆதம் நபி, ஆதம் நபி தவறு செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாருன்னு குர்ஆன் சொல்லுது.
பாவ மன்னிப்பு தேடினார். என்ன பாவ மன்னிப்பு தேடினாரு? ரப்பனா லலம்னா அன்புசனா, எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம், இல்லம் தகுஃபிர்லனா ஓ தரஹம்னா, எங்களை நீ மன்னிக்கலைனா, எங்களுக்கு நீ அருள் புரியலைனா நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம்னு குரான் இப்படி தான் சொல்லுது. ஆதம் நபி என்ன பிரார்த்தித்தாரு, எப்படி பாவ மன்னிப்பு கேட்டாருன்னா, இளைவா நான் அநியாயம் செஞ்சிட்டேன், நீ மன்னி, மன்னிக்கலைனா நான் நஷ்டவாளி ஆயிடுவேன்னு மன்னிப்பு கேட்டதா சொல்லுது. ஆனா இதுல இந்த மௌலத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, ஆதம் நபி மன்னிப்பு கேட்டாரா, எப்படி மன்னிப்பு கேட்டாரா, யா ரப்பி பி ஹக்கி ஹாதல் வலது இஃபில் ஹாதல் வலது, இந்த பிள்ளையின் பொருட்டால், இந்த பிள்ளைன்னா யாரு, முகமது ரசூல்லா முகமது நபியினுடைய பொருட்டால் இந்த தகப்பனை என்ன நீ மன்னிச்சிடு அப்படின்னு ஆதம் நபி கேட்டதா, அதனாலதான் ரசூல்லாவை ஆதம் நபி அல்லாஹ் மன்னிச்சதாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய், இதுக்கெல்லாம் என்ன ஆதம், ஒண்ணு பொய்யை தாண்டி குரானுக்கு எதிரான வார்த்தையா இல்லையா, ஆதம் நபி துவா கேட்டதாக குரான் சொல்லுவது ஒண்ணு, இவங்க எழுதி வச்சிருக்கிறது ஒண்ணு, இதுக்கெல்லாம் எங்க இருந்து ஆதாரம், ஆதம் நபி வந்து அல்லாஹ் இடத்துல பேசினதை இவங்களுக்கு யார் சொன்னது, சொல்றதா இருந்தா யார் சொல்லியிருக்கணும், அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கணும், இல்லைன்னா ரசூல்லா சொல்லியிருக்கணும். ஆனா இவங்களுக்கு சொன்னது யார், சும்மா ரூபிய அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டதுன்னு ஒரு புக்கையே எழுதி வச்சுட்டாங்க சுபஹான மௌலிதுன்னு. இந்த கதையையும் அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி எதனாலும் மார்க்கத்தின் பெயரால் சொல்லலாம்னு இவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. முதலாவது ஹிகாயத்துல இதுக்கு இதனுடைய தொடர்ச்சியில பாத்தீங்கன்னா, பனிரெண்டாவது பக்கத்துல இதனுடைய தொடர்ச்சியில ரசூல்லாவுடைய ஒளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. மௌலிதுனுடைய புத்தகம் முதல் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, அவ்வளுமா ஹலக்கல்லா நூறு முகம்மது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, அல்லாஹ் முதலாவதாக படைத்தது நபியினுடைய ஒளியைத்தான். இதுதான் மௌலிதுனுடைய அட்டை படக்கத்திலேயே, இந்த மௌலித அரபு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், மௌலிதுனுடைய அட்டை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்புலேயே போட்டிருப்பாங்க, அவ்வளுமா ஹலக்கல்லா நூறு முகம்மது அப்படின்னு, அல்லாஹ் முதலாவதாக படைத்தது நபியினுடைய ஒளியைத்தான், ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியைத்தான் அல்லாஹ் முதலாவதாக படைச்சான். இப்ப இதுக்கு என்ன ஆதாரம், ஆனா இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியை படை, ரசூலுல்லாஹ்வே படைக்கல, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே அவங்களுடைய மூலக்கூறாக ஒரு ஒளி இருந்துச்சான், அந்த ஒளியைத்தான் அல்லாஹ் வந்து முதலாவதாக படைத்தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல, முதலாவதாக அல்லாஹ் இதெல்லாம் படைச்சான்னு சொன்னா சும்மா கதையாக சொல்லிட்டு போறதா, இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் வேணும், அப்படி ஒரு ஆதாரம் இல்லை. இந்த மொழி என்ன பண்ணிச்சா, நூஹு நபியே, நூஹு நபி ஒரு கப்பலில் போனாங்கல்ல, மற்ற மக்கள்லாம் அழிக்கப்படும் பொழுது நூஹு நபி கப்பலில் பயணித்தாங்க. நூஹு நபி ஏன் காப்பாற்றப்பட்டாங்கன்னா, அந்த நூஹு நபியினுடைய கப்பலில் எது பயணிச்சிச்சு, ரசூல்லாவுடைய ஒளி பயணித்தது, அதனாலதான் என்ன பண்றாங்க, நூஹு நபி காப்பாற்றப்படுறாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் நபியினுடைய முதுகத்தண்டுல இதே ரசூல்லாவுடைய ஒளி இருந்துச்சான், அதனாலதான் வசலாமா, இப்ராஹிம் நபிக்கு அந்த நெருப்பு வந்து கூலிங்க அணிச்சுல குளிர்ந்துச்சுல, எதனால குளிர்ந்துச்சான், ரசூல்லாவுடைய ஒளி இப்ராஹிம் நபிகிட்ட இருக்குல்ல, அதனாலதான் நெருப்பே குளிர்ந்துச்சான். குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுது, அவர்கிட்ட இருந்த உறுதியான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் விளைவாக அல்லாஹ் கட்டளை போடுறான், அது தன்னால மாறல, அல்லாஹ் கட்டளை போற, யாரு கூனி நெருப்பே, நீ வந்து குளிரா மாறிடு, பர்தம் வசலாமா குளிரா மாறிடு, பாதுகாப்பா மாறிடு, நல்லா கட்டளை போடுறாங்க, மாறினுச்சு. ஆனா இவங்க என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, அதனாலலாம் மாறல, அவர்கிட்ட இருந்து உறுதியான நம்பிக்கையெல்லாம் மாறல, இப்ராஹிம் நபியினுடைய முதுகத்தண்டில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி இருந்துச்சான், அந்த ஒளியை பாதுகாக்கிறதுக்காகத்தான் யாரையே பாதுகாத்துருக்குதா, இப்ராஹிம் நபியே பாதுகாத்துக்காத, ஒளி பாதுகாப்பா இருக்கணும், யார் மற்றவங்க வந்து பாதுகாப்பா இருக்கிறதில்ல, அந்த ஒளி பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக அந்த இப்ராஹிம் நபியை பாதுகாத்ததாக இதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படியே அந்த ஒளி ஒவ்வொரு முதுகந்தண்டாக பயணித்து 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 கடைசியாக ரசூலுல்லா வந்து பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த பாட இந்த ஹிக்காயத்துக்கள் தான் முதல் ஹிக்காயத், முதல் பாடல் எந்த கதையை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிற அந்த கதையில இவ்வளவு பொய்களை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மூன்றாவது ஹிக்காயத்து, இது நிறைய ஒவ்வொரு ஹிக்காயத்துமே பொய் தான், முதல்ல அதை விளங்கிக்கணும், ஒவ்வொரு ஹிக்காயத்திலையும் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்களோ எல்லாமே பொய் தான். அதுல வந்து இதுலாம் ரொம்ப முக்கியமாக இருப்பதனால அந்த பொய்களை நாம் என்ன பண்றோம், பட்டியல் போடுறோம், உதாரணத்துக்காக சில விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக. இந்த மூன்றாவது ஹிக்காயத்துன்னு ஒரு ஹிக்காயத்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த மூன்றாவது ஹிக்காயத்துல பாத்தீங்கன்னா, அதுல வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொய்ய பாருங்க, ஒரு ருவியே அதே மாதிரிதான், ருவியனா என்னது, அறிவிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு என்னன்னாலும் சொல்லிக்கலாம், அண்ணன் நூறல் அர்ஷி, அர்ஷினுடைய ஒளி, ஒரு குர்சி,
அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், ஒல் லௌஹை, ஒல் கலம், ஒல் ஷம்சு, ஒல் கமர், லௌஹுல் மஹ்ஃபூலு, அதே மாதிரி பேனா, சூரியன், சந்திரன், இது எல்லாமே ஹுலிக்க மின் நூரி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து தான் அல்லாஹ்வுடைய அரிசி படைக்கப்பட்டுச்சான். ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து தான் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் படைக்கப்பட்டுச்சான். ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து தான் லௌஹுல் மஹ்ஃபூல் படைக்கப்பட்டுச்சான். ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து தான் சூரியன் சந்திரன் படைக்கப்பட்டுச்சான். அப்போ ஒட்டுமொத்த உலகமே எங்கிருந்து படைக்கப்படுது? ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியினால் தான் படைக்கப்படுது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அன்ன நூறல் அக்கிளி உள் அபுசார் சிந்தனை அறிவு இதுவும் எங்கிருந்து படைக்கப்படுது? அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து தான் படைக்கப்படுது என்று இந்த எல்லாமே, அதாவது ஒட்டுமொத்த உலகமே யார் தான்? ரசூலுல்லா தான். ஒட்டுமொத்த உலகமே ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியினால் தான் படைக்கப்படுதுன்னு எழுதி வச்சிருக்கிறான். இப்போ இதெல்லாம் எங்கே ஆதாரம்? ஆதாரம்னு ஒன்று இருக்கணும்ல. வணக்கம்னு எழுதுறான், சரி, ரசுல்லாவை புகழ்றோம்னு எழுதுறான். அவங்க சொல்றது அதானே, ரசுல்லாவை புகழ்றோம்னு எழுதுறான். ரசுல்லாவை புகழ்றோம்னு இவ்வளவு வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? பொய்ய சொல்லிட்டு புகழ்வதாகுமா? பொய்ய புகழாகுமா? புகழாகாது. அப்ப புகழ்றோம்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தைகள்ங்கிறதையும் பாருங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷே யாருடைய ஒளியிலிருந்து படைக்கப்படுது? ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து படைக்கப்படுதுன்னா, அப்போ வந்து அல்லாஹ்வையே பலவீனமாக்கக்கூடிய வகையில ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி தான் எல்லாமே. இந்த உலகத்துல உள்ள அண்ட சராசரமும் எதிலிருந்து வந்ததுதான்? ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து தான் வந்தது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷமத்தனமான கருத்தையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய கருத்தையும் பொய்களாக ருவிய ருவிய அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டதுன்னு போட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பொய்கள் நிறைந்ததாக இந்த புத்தகம் இருக்குது. இது வந்து உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு பொய்களை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஒரு 12 ஹிக்காயத்து வரும்னு நினைக்கிற 10 or 12 வரும், எல்லாமே பொய் தான். எல்லாமே பொய்கள் நிறைந்ததாகத்தான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இதுல இருந்து பார்க்க முடியுது. இந்த ஹிக்காயத்து இல்லாம மௌலிது புக் இருக்குல்ல, அந்த புக்கில், அந்த அரபு புக்கிலையும் சரி, இந்த தமிழ்லையும் ஒரு சில சுருக்கமாகவும் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க, ஹாசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாசியாங்கிறது என்னன்னா, எல்லா மௌலிதுகளுக்கும் அடிப்படை தான், இதுதான் இந்த மௌலிது ஓதுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி அரபு தமிழ், நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், தமிழை அரபியில எழுதுவது. இப்படி அரபு தமிழ்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த அரபு தமிழ் ஹிக்காயத்துகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மௌலிதை ஓதுவதற்கு என்ன காரணம், மௌலிது வந்து எப்படி எல்லாம் நன்மை பெற்று தரும் அப்படின்லாம் என்ன பண்றாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒன்று பாருங்க, இந்த மௌலிதை வந்து ஹாஃபில் இப்னு தஹியா ரஹிமஹுல்லா ஒரு மௌலிது கோர்வை செய்து அதற்கு அத்தன்வீரு ஃபி மௌலிதில் பஷரின் நதீர் எனும் பெயரை சூட்டினார். ஹாஃபில் இப்னு தஹியாங்கிறவர் அவர் காலத்தில் ஒரு மௌலிது எழுதினாராம். அந்த மௌலிதுக்கு இப்படி அத்தன்வீர்னு ஒரு பேர் சூட்டினாராம். அந்த மௌலிதை சுல்தான் 1000 தங்க காசு கொடுத்து மரியாதை செய்து வரிசையுடன் வாங்கி வருடந்தோறும் மௌலிது ஓதுகிறவரையும் அதற்காக அநேக திரவியங்களை செலவு செய்து விருந்தளிக்கிறவராயும் இருந்தார். அந்த மௌலிதை வந்து அந்த ஆட்சியாளர் என்ன பண்ணாரா, வாங்கி ஓதுனாராம். ஓதும்போது அதுக்காக நிறைய காசு செலவு பண்ணாராம், நிறைய விருந்து தந்தாராம். இதெல்லாம் ஏன் சொல்றாங்க, அது மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னு மக்களுக்கு சொல்றாங்க. நீங்களும் சும்மா மௌலிதவர்னு சும்மா எங்களை கூப்பிடாதீங்க, மௌலிதவர்னா எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, விருந்து ஏற்படுத்துங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக இதை எழுதி வச்சிருக்கிறாங்க. அவருடைய மௌலிதின் விருந்துக்கு தாளிரானவர்களில் ஒருவர், அந்த விருந்தில் மொத்தம் சுடப்பட்ட ஆட்டுத்தலை 5000 இருந்துச்சான். அந்த மௌலிதுல எத்தனை ஆட்டுத்தலை இருந்துச்சா? 5000 ஆட்டுத்தலை இருந்துச்சா. கோழி 15000 கோழி, 100,000 இறைச்சி தட்டு, ஹல்வாவின் தட்டம் 30,000 ஹல்வா தட்டு, சோற்றின் சகன் 30,000 இருந்தது என்று கணக்கிட்டார். அந்த மௌலிதுல ஒருத்தர் போயிருக்கிறார், என்னென்ன வேணும்ன்றத பட்டியல் போட்டு ஒரு லிஸ்ட் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஆதலால் ஒரு மௌலிதுக்கு 3,00,000 தங்க காசு செலவு செய்கிறவராயும் அதற்கான ஹாலிரான உலமாக்களுக்கும் சூஃபியாக்களுக்கும் உயர்தரமான ஆடை வஸ்திரங்கள் சன்மானம் கொடுத்து மிகுந்த மரியாதை செய்வதாயும் இருந்தார். சாப்பாடு மட்டும் இல்லை, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாராம். இதெல்லாம் செஞ்சு ரொம்ப சூப்பரா அவர் மௌலிது என்ன பண்ணாரு, ஓதுனாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா, இது மாதிரி நீங்களும் செய்யுங்க, நீங்க வந்து மௌலிது வருதா இருந்தா சும்மா கூப்பிடாதீங்க, இது மாதிரி நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, சாப்பாடு எடுத்து கொடுங்க. 3,00,000 தங்க காசு அவர் கொடுத்தாராம். அதெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க, இப்படியெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அரபு தமிழ்ங்கிற பேர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மஅரூஃபுல் கருஹி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் சொன்னாரா, எவன் ஒருவன்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதை ஓதி வஜீபனம் சமைத்து உடம்பிறந்தாமார்களை அழைப்பு கொடுத்து விளக்கு எரித்து புதிய உடை அணிந்து பரிமளம் பூசி மரியாதை செய்தால் அவனை அல்லாஹு தாலா கியாமத்தினாலில் முந்தின கூட்டமாகிய நபிமார்களுடனே எழுப்புவான். ஒருத்த மௌலத ஓதி உஜீபனம்னா இந்த சீரணிங்கிறாங்கள சாப்பாடு, அந்த சாப்பாடு சமைச்சு உடன்பிறந்தான்மார்களை மற்ற சகோதரர்களையும் எல்லாம் அழைச்சி விளக்கு எரித்து லைட்டு போட்டு புதிய ட்ரெஸ்ஸு போட்டு அத்தர்லாம் பூசிக்கிட்டு மரியாதை செய்தால் அவருக்கு அவரை எங்கே எழுப்புவானா? நபிமார்களோடு எழுப்புவான். இப்படி ஒரு அந்தஸ்தை கொடுக்கறதா தான் யாரு சொல்லணும் நமக்கு? எழுப்புற அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா ரசூலுல்லாஹ் சொல்லணும். இவர் யார்? மஹரூஃபுல் கரீம்ங்கிறவர் யார்? அவர் சொல்லிட்டா மார்க்க அங்கீகாரம் பெற்றுடுமா? இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் அதாவது ஹாசியான்னு எழுதி வச்சிருக்கிறாங்களா, இதெல்லாம் எதுக்கு? மௌலூது புக்கை நீங்கள் திறந்தாலே இதான் எழுதும். ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதெல்லாம் எழுதிருவாங்க. எதுக்கு? இதுதான் கவனமாக நீங்கள்லாம் இப்படிலாம் செய்யணும், நல்லா 15,000 கோழி ஆட்டுத்தலை ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி தரணுங்கிறத ஒரு கவனத்தை அவங்க மக்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இது மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த அரபு தமிழ்ங்கிற பேரில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு வணங்கி இருந்தார், அதில் ஒரு கதையை எழுதி வச்சிருக்கிறாங்க. நிறைய இந்த அரபு தமிழ் ஹிக்காயத்தில் நிறைய கதைகள் நிறைய பொய்கள். அதில் வந்து ஒரு நெருப்பு வணங்கி ஒருத்தன் இருந்தானா ஒரு காலத்தில், அந்த நெருப்பு வணங்கி வந்து பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்று பெரிய மன்னிக்கப்பட்டு பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டான். எதுக்காகனா மௌலூது ஓதுனதுக்காக. நெருப்பு வணங்கி வந்து பெரிய ஒரு அவுளியா மாதிரி போயிட்டானா, எதனாலன்னா மௌலூது ஓதுனாவன் அப்படின்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பொய்கள் நிறைந்ததாகத்தான் இந்த மௌலூது இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரமா இருக்குது. ஹிக்காயத்தா இருந்தாலும் சரி, இதுல இருக்கிற இந்த அரபு தமிழ் எழுதுறா இருந்தாலும் சரி, பைத்துகள் பாடல் வரிகளா இருந்தாலும் சரி, எல்லாமே பொய்கள் நிறைந்ததாக. இணைவைப்பு வரிகள் ஒரு பக்கமா இருந்தா இன்னொரு பக்கம் பொய்கள் நிறைந்ததா இருக்கு. இப்ப ரசுல்லா மேல பொய் சொல்றத ரசுல்லா எவ்வளவு சொல்றாங்க, மண் கதுபா அழைய முத்தாம்பிதல் பழியத்த பவ்வா மக்காதகம் என்றார். என் மேல யார் பொய் சொல்றானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக அமைத்துக் கொள்ளட்டும்னாங்க ரசுல்லா. அவ்வளவு ஒரு பெரும் பாவத்தை சர்வ சாதாரணமா எழுதி வச்சு அதை மக்கள் மத்தியில வணக்கம்னு பிரபலப்படுத்துறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய மோசமான காரியம்ங்கிறத நாம இந்த நேரத்துல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இத்தனை பொய்களையும் நம்ம பட்டியலிட வேண்டியதா இருக்கு. அல்ஹம்துலில்லா, இந்த சுபஹான மௌலூது என்ற இந்த மௌலூது மூலமாக மார்க்கம் என்கின்ற வகையில இன்னைக்கு ஆலிம் பெருமக்கள் இதை கொண்டு வரக்கூடிய நிலையில இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், இது எந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வுலாம் இருக்கின்ற அந்த ஒரு நிலையை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம தொகுத்து வழங்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மௌலூதை வந்து இறைவணக்கம் அளவுக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்றோம் என்ற பேரில் வரம்பு மீறி புகழக்கூடிய நிகழ்வு எந்த அளவுக்கு என்றால் அல்லாவை வைக்க வேண்டிய இடத்துல அல்லாவின் தூதரை வைத்து புகழக்கூடிய அளவுக்கு வறுமையை போக்கக்கூடியவர், நோயை நீக்கக்கூடியவர், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, இது அல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீது பொய்களையும் அவதூறுகளை பரப்பக்கூடிய அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாவின் தூதருக்காக புகழ்ந்து என்ன பண்ணாங்களாம், மௌலூது வரிகளை ஓதுனாங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய நிலை, அதில் பல பொய்களையும் புரட்டுக்களையும் உள்ளடக்கி இந்த மௌலூது வரிகளை உருவாக்கி இன்னைக்கு மக்களுக்கு பாமர மக்கள்கிட்ட மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மார்க்க அறிஞர்கள் கொண்டு செல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். இது மாறாக நன்மை தராது என்பதை நம்ம மக்கள் புரிந்து கொள்ளணும். இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெளிவுபடுத்தக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளோ விஷயங்களையும் நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறதுக்குண்டான காரணம் மக்கள் இது நன்மை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு அதனால் இன்னைக்கு இதை பின்பற்றக்கூடிய மக்கள் கணிசமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களை இதில் இந்த மாதிரியான தீமையிலிருந்து நம்ம பாதுகாக்கணும், அப்படி பாதுகாக்கிறது மூலமாக நன்மையின் பக்கம் அவர்களை அழைத்து செல்லணும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தெளிவுபடுத்திருக்கோம். ஆகையால் நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்து எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து கொண்டு மார்க்க ரீதியாக ஒன்று நம்ம சொல்லப்பட வேண்டுமென்றால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்ததற்கு குரான் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம வாழக்கூடியவர்கள் தான் மறுமையில் வெற்றி அடையவும் அல்லாவின் தூதரவர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த குரான் ஹதீஸ் தான் நாளைக்கு மறுமையில் வெற்றியை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது என்பதை தெளிவுபடுத்த வாழ்க்கையில் வாழ்ந்து சென்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அல்லாவின் தூதரை புகழ்வதற்கும் அம்மார்க்கம் நம்மளுக்கு வழிகாட்டியிருக்கு. புகழ்வதாக இருந்தால், அல்லாவின் தூதரை புகழ்வதாக இருந்தால் எப்போதும் எப்படி வேணாலும் தினந்தோறும் புகழலாம்.
அது செலவாத்து சொல்வது மூலமாக புகழ்ந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம புகழாமே தவிர, குறிப்பிட்டு ஒரு காலத்தை நிர்ணயித்து குறிப்பிட்டு சில வரிகளை வைத்து அதிலையும் பொய்களையும் புரட்டுக்களையும் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த சுபஹான மௌலிது என்பது நமக்கு நன்மையை ஒருபோதும் தராது, மாறாக தீமையை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதிலிருந்து நாம் விடுபட்டு நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல நாயகி நம் அனைவருக்கும் தந்தருள் புருவான என்று பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.